எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை பல்லடம். NSR Builders and Construction. உங்களிடம் நிலம் உள்ளதா? பேங்க் லோன் அப்ளை செய்து வீடு கட்டி தரப்படும். மேலும் நிலம் வாங்கியும் வீடு கட்டி தரப்படும். கட்டிய வீடுகளும் விற்கப்படும். உங்கள் கனவு இல்லங்களை தரமான மற்றும் சிறந்த முறையில் உங்கள் வசதிக்கேற்ப கட்டித்தரப்படும். வீடு, அலுவலகம், அபார்ட்மெண்ட் என அனைத்தும் சிறந்த கட்டுமான பொருட்களை கொண்டு திருப்பூரில் நீங்கள் எங்கு இருந்தாலும் தரமாக கட்டித்தருகிறோம். NSR Builders and Construction, புதிய பேருந்து நிலையம் அருகில், சாமி அண்ட் கோ எதிர்ப்புறம், முதல் தளம், PN ரோட், திருப்பூர். செல் 807265808 அண்ட் 9948658871. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சுமார் 30,000 விசைத்தறிகளும் ஏராளமான நூற்பாலைகளும் இயங்கி வருகிறது. இந்த தொழில்களை நம்பி சுமார் 40,000 மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். முதன் முதலாக ஊராட்சியாக இருந்த பள்ளிப்பாளையம் பேரூராட்சியாக மாறி பின்னர் தற்போது நகராட்சியாக தரம் உயர்ந்துள்ளது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள 4 முனை சந்திப்பு வழியாக நாமக்கல், திருச்சி, ஆத்தூர், கரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சென்னை, பெங்களூர் ஆகிய பகுதிகளுக்கு நாள்தோறும் 1,000+ மேற்பட்ட பஸ்களும் கனரக வாகனங்களும் இந்த சந்திப்பை கடந்து செல்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து பஸ்களில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் வளர்ந்து வரும் பள்ளிப்பாளையம் பகுதியில் கடந்த 2021 போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பள்ளிப்பாளையத்திலிருந்து ஆழம்பாளையம் பேரூராட்சி வரை 3-4 கிலோமீட்டர் தூரம் 200 கோடி மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது. மேம்பாலம் பணியானது 2024 மார்ச்சுக்குள் முடியும் என திட்டமிடப்பட்டு தொடங்கப்பட்டது. ஆனால் தற்போது 80% பணி மட்டுமே நிறைவடைந்துள்ளது. மீதமுள்ள பணி தொடர்ந்து நிதி பற்றாக்குறையால் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. 20% பணியானது பள்ளிப்பாளையம் 4 ரோடு முக்கிய சந்திப்பு பகுதியில் மிகவும் தொய்வாக நடப்பதால் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக உள்ளது. மேலும் 100+ பணியாளர்கள் வேலை பார்த்து வந்த இடத்தில் தற்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் பணியாளர்கள் உள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் வரை வேலை மார்ச் மாதம் முடியும் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது மேலும் பல மாத காலமோ அல்ல வருடமோ தாமதமாகும் என தெரிகிறது. மேம்பாலம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு மதிப்பீட்டை விட அதிக செலவீனம். ஆனால் கட்டுமான பணிக்கான நிதியில் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டுமான பணிக்கான கூடுதல் நிதி மேல்பட்ட குழுவிடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரை செய்யப்பட்ட நிதி இன்னும் நிலுவையிலே உள்ளது. மேல்பட்ட குழுவிடம் இருந்து கூடுதல் நிதிக்கான ஒப்புதல் வரும் பட்சத்தில் மட்டுமே மேம்பால பணி வேகம் எடுக்கும் என தெரிகிறது. இதனால் அதிகாரிகள் இந்த பணி விரைவில் முடியும் என்று மக்களிடம் பொய் சொல்கிறார்களா என கேள்வி எழுகின்றது. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை, தொடர்பு எண் 9087233110.